இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் பாஸ்க காலத்தின் ஆறாம் வாரத்திலே திங்கட்கிழமை காலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இயேசு நமக்கு கூறும் நற்செய்தி, நான் உங்களுக்கு தந்தையிடமிருந்து துணையாளரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார், அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று புகழ்வார் என்று சொல்லி நமக்கு அழைப்பு எடுக்கின்றார். ஆவியானவரை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் காரணம், இன்னும் கொஞ்ச நாளிலே நாம் ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடப் போகின்றோம், பெந்தகோஸ்தன் நாளின் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதற்கு முன்னால் இயேசு தன் தந்தையிடம் விண்ணேறி சென்று அவருடைய வலது பக்கத்திலே அமர்ந்து அவரோடு மகிமையை பகிர்ந்து கொள்கின்ற அந்த அளப்பரிய காட்சியையும் நாம் பார்க்க போகின்றோம். இவ்வாறு இயேசு தன்னுடைய தந்தையை நோக்கி செல்கிறார் என்றால் காரணம், நமக்கு ஒரு துணையாளரை அனுப்புவதற்காக. இந்த துணையாளர் நம்மோடு இருக்கிறவர், நமக்கு அருகில் இருக்கிறவர், நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்கின்றவர். இந்த துணையாளர் நம்மை தேற்றுகின்றவர், தேற்றும் தூய ஆவியானவர். நாம் வாழ்க்கையிலே கலங்கி நிற்கின்ற பொழுது, தவித்து நிற்கின்ற பொழுது, கலக்கம் உருகின்ற பொழுது, துன்பப்படுகின்ற பொழுது, வேதனைகளை அனுபவிக்கின்ற பொழுது இந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மோடு இருந்து நம்மை இந்த நற்செய்தியின் வழியிலே நடத்தி செல்கின்றவர். இந்த ஆவியானவர் நமக்கு அமைதியை கொடுக்கின்றார். கலங்கி நிற்கின்ற பொழுது நமக்கு ஒரு தூய மனநிலையும் நமக்கு கொடுக்கின்றார், அமைதியை கொடுக்கின்றார், ஆற்றலை கொடுக்கின்றார், பலவிதமான அரும்பெரும் காரியங்களை செய்வதற்கான ஒரு உந்துதலையும் கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே ஆவியானவரின் துணையோடு மட்டுமே நாம் பல நல்ல காரியங்களை, ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்ய முடியும். ஆவியானவருடைய துணையால் மட்டுமே நாம் இயேசுக்கு உகந்த சாட்சிகளாக மாற முடியும். ஏனால் அவர் இயேசுவுக்காக சான்று பகர்ந்தவர். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதருடைய வாழ்க்கை வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே ஒவ்வொரு புனிதரையும் ஆவியானவர் வழிநடத்தி சென்று அவர்களை கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக எப்படி நாம் வந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறுவது என்று சொல்லி கேட்டோம் என்றால், நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும், அவர் நமக்கு சொன்ன அறிவுரைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும், நமக்கு திருவருட்சாதனங்களை பற்றிய அந்த முழுமையான ஒரு அனுபவம் இருக்க வேண்டும், திருச்சபையோடு இணைந்திருக்க வேண்டும், அவரை பின்பற்றி இருக்க வேண்டும், அவருடைய வழிகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். புனிதருடைய வாழ்க்கையினால் நாம் உந்தப்பட்டு கிறிஸ்துக்கு உகந்த சாட்சிகளாக மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று கிறிஸ்து ஏன் நமக்கு இப்படி சொல்கின்றார், ஏன் இப்படிய வார்த்தைகளை அப்போஸ்தலர்களுக்கு அறிவித்தார் என்று நாம் கேட்டோம் என்றால் அதற்கு காரணம் இருக்கின்றது. இயேசுவுக்கு பின்னால் இறைவனின் வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும், இயேசுவுக்கு பின்னால் இந்த நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவுங்கள் என்று சொன்ன இயேசு அவருக்கு பின்னால் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், ஆண்டவருடைய வளமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும், மகிமைக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் உந்துதல் அடைகின்ற பொழுது, நாம் முயல்கின்ற பொழுது வாழ்க்கையிலே பல தடங்கள் வரும், வாழ்க்கையிலே பல இன்னர்கள் வருகின்றன, வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், நம்மை பற்றிய அவதூறுகள்,
இன்னும் எத்தனையோ விதமான சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும். இவற்றுக்கு மத்தியிலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக மாற வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர்களைப் போல அவர்கள் தொழுகை கூடங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்டார்கள், அங்கே தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள், சவுக்கால் அடிக்கப்பட்டார்கள், மரண தண்டனைக்கு உட்பட்டார்கள். எனினும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக அவர்கள் இறுதி வரை நிலைத்து நின்றார்கள். காரணம், இந்த ஆவியானவர் கொடுத்த ஆற்றலினால்தான், இந்த ஆவியானவர் கொடுத்த அருளினால்தான். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இறைவன் மீது நம்பிக்கை இழந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கின்றார். இன்னல்கள் வரும்போதும் இடர்வரினும் துயர்வரினும் நாம் கலங்காமல் இயேசுவுக்கு சாட்சிகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் கடவுளுடைய அன்பை நிறைவாக பெற்றுக் கொள்வோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்கின்ற நேரம், இவையெல்லாம் நிகழ்கின்ற நேரம், எப்பயோ வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றன. சுயநலத்தில் மாட்டிக்கொண்டு போராடுகின்ற பொழுது, தன்னலத்தை விட்டு வெளியே வர நினைக்கின்ற பொழுது, பிறருக்கு பகைமை வளர்க்காமல் இருக்க வேண்டும் நினைக்கின்ற பொழுது, இப்படி ஏகப்பட்ட காரியங்களை, தீமையான காரியங்களை உதறி தள்ளுகின்ற பொழுது இப்படி ஒரு போராட்டம் வரும். நாம் நன்மையை பற்றியே நினைத்து, நன்மையை பின்பற்றியே சென்று, நன்மையை மட்டும் பிறருக்கு கொடுத்தோம் என்று சொன்னால், தீமைகளை நம்முடைய வாழ்வில் விளக்கினோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவருடைய அருள் நம்மை இன்றும் நிறை மகிழ்ச்சியில் வைத்து காத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட வரத்திற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இறைவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆமென்.